ரஷ்யாவோட போர் ரொம்பவே ஒரு முக்கிய கட்டத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிறத நம்ம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா, இப்ப உக்ரைன் நடத்தக்கூடிய கவுண்டர் அஃபென்சிவ் அப்படிங்கிறது உக்ரைனுக்கு ரொம்பவே முக்கியம். சோ இந்த கவுண்டர் அஃபென்சிவ்ல மட்டும் உக்ரைன் தோத்தாங்கன்னா அவங்க பல இழப்புகளை வந்து சந்திக்க நேரிடும். சோ என்னதான் இவ்வளவு ஒரு முக்கியமான கவுண்டர் அஃபென்சிவா இருந்தாலும், இது வரைக்கும் உக்ரைன் ஒரு மிகப்பெரும் பின்னடைவை தான் இந்த கவுண்டர் அஃபென்சிவ்ல சந்திச்சுட்டு இருக்காங்க. ஆனாலும் உக்ரைன்ட்ட கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க ஒரு சீக்ரெட்டான ஒரு பிளான் ஒன்று வச்சிருக்கோம். அந்த பிளானை நாங்க எக்ஸிக்யூட் பண்ணும்போது போரில் இருக்கக்கூடிய நிலைமைகள் தலைகீழா மாறும், நாங்க கவுண்டர் அஃபென்சிவ்ல கொஞ்சம் எங்களுக்கு அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உக்ரைனுக்கு ஏன் இந்த கவுண்டர் அஃபென்சிவ் ரொம்ப முக்கியம்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம உக்ரைன் சொல்லக்கூடிய அந்த சீக்ரெட் பிளான் என்ன, உண்மையிலுமே அப்படி ஒரு பிளான் வச்சிருக்காங்களா, அப்படி அந்த பிளான் வச்சிருந்தா அதை எப்படி ரஷ்யா ஃபேஸ் பண்ண போறாங்க, அந்த மாதிரி பல விஷயங்களையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா உக்ரைனுக்கே இந்த கவுண்டர் அஃபென்சிவ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம இது ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு போர் அப்படிங்கிறத ரெண்டு மோடாக பிரிச்சுக்கலாம். அதாவது ஒரு மோட் அஃபென்சிவ் மோட், இன்னொரு மோடு டிஃபென்சிவ் மோட். ஸோ இந்த அஃபென்சிவ் மோடில் இருக்கும்போது தான் ஒரு நாடு லேண்டை கேப்சர் பண்ணும்போதுக்காக வேகமாக முன்னேறி வருவாங்க. நிறைய அளவில் வெப்பன்ஸ் ரிசோர்ஸஸ்லாம் யூஸ் பண்ணி அவங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது எப்படியாவது குறிப்பிட்ட நிலப்பகுதியை கேப்சர் பண்ணிடணும் அப்படிங்கிறதா தான் இருக்கும். அதுக்காக பல இழப்புகளையும் அவங்க சந்திப்பாங்க. ஸோ இதுதான் அஃபென்சிவ் மோட். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ரஷ்யா பார்த்தீங்கன்னா பாக்மூத்தில் இவ்வளோ நாளாக அஃபென்சிவ் மோடில் தான் இருந்தாங்க பாக்மூத்தை ஜெயிக்கிற வரைக்கும். ஸோ அவங்களுக்கு நிறைய அளவில் வெப்பன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, சோல்ஜர்ஸ் இறந்து போயிருப்பாங்க. ஸோ ஆனாலும் அவங்களுடைய நோக்கம் அந்த லேண்ட் ஏரியாவை பிடிக்கணும் அப்படிங்கிறது தான், அந்த ஒரு டாஸ்கில் அவங்க கம்ப்ளீட்டாக ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் அஃபென்சிவ் மோட் அப்படிங்கிறது. ஒன்ஸ் ஒரு நாடு அஃபென்சிவ் மோடில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அடுத்ததான் அவங்க உடனே டிஃபென்சிவ் மோடு அப்படிங்கிறதுக்கு போவாங்க. ஸோ இந்த டிஃபென்சிவ் மோடு எதுக்காக அப்படின்னா, மறுபடியும் அவங்களுக்கு வந்து இந்த அஃபென்சிவ் மோடில் இருந்தப்ப வெப்பன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வெப்பன்ஸ் எல்லாம் தீர்ந்து போயிடும். வெப்பன்ஸ் எல்லாம் மொபிலைஸ் பண்ணி ஃப்ரண்ட் லைனுக்கு கொண்டு வரணும், மறுபடியும் மிலிட்ரியை ரீக்ரூப் பண்ணணும், மறுபடியும் பிளான் இதெல்லாம் பண்ணி ரெடி ஆகணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த டிஃபென்சிவ் மோடு அப்படிங்கிறது. ஸோ இந்த டிஃபென்சிவ் மோட் அப்படிங்கிறதோட நோக்கம் என்ன அப்படின்னா, எதிரியை முன்னேற விடாமல் தடுக்கிறது மட்டும்தான். நீங்கள் லேண்டை வந்து பெருசாக ஒன்றும் பிடிக்கவெல்லாம் வேணாம், எதிரி மறுபடியும் ஃப்ரண்ட்டுக்கு மூவ் ஆகி வராமல் தடுத்து நிறுத்திக்கிட்டு இருங்க, நமக்கு வெப்பன்ஸ் எல்லாம் வரட்டும், ஒன்ஸ் அதை வந்ததுக்கப்புறமா மறுபடியும் நம்ம அஃபென்சிவ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டு தான் இந்த டிஃபென்சிவ் மோட் அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு பாக்மூத்தில் உக்ரைன் ட்ரை பண்ணது இந்த டிஃபென்சிவ் மோடு தான், ஆனால் அதில் அவங்க ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் இந்த டிஃபென்சிவ் மோட்லேயும் அஃபென்சிவ்லையும் ஜெயிச்சு டிஃபென்சிவ்லையும் கண்டினியூஸாக ஒரு நாடு ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எகெயின் அவங்க ஒரு அஃபென்சிவ்க்கு வருவாங்க. ஸோ அப்படி அவங்க அஃபென்சிவ்க்கு வரும்போது மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட அளவு லேண்ட் ஏரியாவை வேக வேகமாக பிடிச்சிருவாங்க, பிடிச்சிட்டு மறுபடியும் டிஃபென்ஸ் மோடுக்கு போயிடுவாங்க, மறுபடியும் அஃபென்ஸ் இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நிலப்பகுதியில் பிடிச்சிக்கிட்டே முன்னேறிக்கிட்டு இருக்கணும். ஒன்ஸ் அஃபென்சிவ் நிலப்பகுதியில் பிடிக்கிறீங்க, அப்புறம் டிஃபென்சிவ் அந்த நிலப்பகுதியில் பாதுகாக்கிறீங்க, மறுபடியும் அஃபென்சிவ் பிடிக்கிறீங்க, டிஃபென்சிவ் பாதுகாக்கிறீங்க. இந்த ஒரு சைக்கிளில் தான் ஒரு போர் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கும். ஆக்சுவலாக இந்த ரஷ்யா உக்ரைன் போரே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட, முதல்ல ரஷ்யா பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஃபாஸ்டான அஃபென்சிவ் ஒன்றை வந்து காட்டினாங்க, அப்புறமா மறுபடியும் உக்ரைன் வந்து ஒரு கவுண்டர் அஃபென்சிவ் பண்ணும்போது ரஷ்யா வந்து கொஞ்சம் பின் வாங்கிட்டாங்க. ஸோ என்னதான் அஃபென்சிவ்ல ரஷ்யா ஜெயிச்சிருந்தாலும் டிஃபென்சிவ்ல ஃபெயிலியர் ஆயிட்டாங்க, காரணமாக அவங்க பண்ண சில மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ ஃபெயிலியர் ஆகி கொஞ்சம் பின்னாடி வந்துட்டாங்க, கரேசான் வரைக்கும் பின்னாடி வந்தாங்க, கார்கிவ்ல இருந்தெல்லாம் பின் வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரஷ்யா தங்களோட அஃபென்சிவ் ஆரம்பிச்சு இப்போ பாக்மூத் வரைக்கும் முன்னேறி வந்துட்டாங்க. ஸோ இப்போ ரஷ்யா அஃபென்சிவ்ல ஜெயிச்சிட்டாங்க, இப்போ அவங்களோட வேலை டிஃபென்சிவ்ல ஜெயிக்கிறது தான். சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ உக்ரைன் அஃபென்சிவ் மோடில் இருக்காங்க, உக்ரைனோட இந்த அஃபென்சிவை தோக்கடிச்சிட்டா ரஷ்யா வந்து அவங்களோட டிஃபென்ஸில் ஜெயிச்சிட்ட மாதிரி. சிம்பிளாக ரஷ்யா எதுவுமே பண்ண தேவையில்லைங்க, உக்ரைனை முன்னாடியும் போக விடக்கூடாது, அதே இடத்துல அவங்க பின்னாடி தள்ளணும் அப்படிங்கிறதும் அவங்களோட நோக்கம் கிடையாது. அதே இடத்துல இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அந்த லைன்லேயே எவ்வளவு நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியுதோ, ரஷ்யாவுக்கு வெப்பன்ஸ் வர்ற வரைக்கும் தாக்கு பிடிச்சிட்டாங்க அப்படின்னா உக்ரைனோட ஜோலி முடிஞ்சது. ஸோ இதனால தான் இந்த கவுண்டர் அஃபென்சிவ் உக்ரைனுக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். காரணம், இப்போ மட்டும் உக்ரைனை ரஷ்யாவை பின்னாடி தள்ள முடியல அப்படின்னா, அவங்களுக்கு ரஷ்யாவுக்கு வெப்பன்ஸ்லாம் மொபைலைஸ் ஆகி வந்து அவங்க ரீக்ரூப் ஆகி ரெடி ஆகிட்டு அவர் அஃபென்சிவை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா மறுபடியும் ஒரு மிகப்பெரிய நிலப்பகுதியை ஈஸியாக உக்ரைன்ட்ருந்து கேப்சர் பண்ணிடுவாங்க.
உக்ரைனுக்கு அது மட்டும் இல்லாம இந்த அஃபென்சிவ் பண்ணும்போது நிறைய அளவுல இழப்புகள் ஏற்படும். அந்த இழப்புகளை அவங்க சரி பண்றதும் ரொம்பவே கஷ்டம். ஸோ ரஷ்யா மாதிரியான நாடு அப்படின்னா பிரச்சனை இல்லை, வெப்பன்ஸும் அவங்களே தயாரிக்கிறாங்க, அவங்கள்ட்ட டேங்க்ஸ் இருந்து எல்லாமே இருக்கு, அவங்க ஜஸ்ட் மொபிலைஸ் பண்ணி கொண்டு வந்தா மட்டும் போதும். ஆனா உக்ரைன் அப்படிப்பட்ட நாடு கிடையாது, அவங்களுக்கு வெப்பன் இல்லை அப்படின்னா பல நாடுகள்ட்டையும் போய் கேட்டு தான் வாங்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நாடு. அப்படிங்கும் போதே கவுண்டர் அஃபென்சிவ்ல அவங்க இவ்வளோ வெப்பன்ஸை இழந்து அப்பையும் ஒண்ணுமே ஜெயிக்க முடியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், யோசிச்சு பாருங்க அவங்க அடுத்ததா வரக்கூடிய ரஷ்யன் அஃபென்சிவ் எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாயிரும் இல்லையா. அது மாதிரி தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஒரு நாடு அஃபென்சிவ் டிஃபென்சிவ் ரெண்டுலையும் கண்டினியூஸா ஜெயிச்சாங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த ஒரு வெற்றியை ரஷ்யாவுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா சொல்லவே வேணாம், ரஷ்யா அடுத்துதான் போரை வந்து படக் 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 முடிச்சுட்டு காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இது உக்ரைனுக்கும் தெளிவாக தெரியும், நேட்டோ நாடுகளுக்கும் நல்லாவே தெரியும். ஸோ இதனால தான் இப்போ இந்த கவுண்டர் அஃபென்சிவ் ஃபெயிலியர் ஆகிறத பார்த்து எல்லாருமே கொஞ்சம் கன்சர்ன்டாக இருக்காங்க. ஈவன் நேட்டோ தலைவர்கிட்ட போய் இதை பற்றி கேட்டப்ப கூட இல்லை இல்லை கவுண்டர் அஃபென்சிவ் பற்றி இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் நம்ம பேசினாதான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காரணம் அவங்க ஃபெயிலியர் ஆகக்கூடாது, ஆனால் ஃபெயிலியர் ஆகிறது கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கிறத அவங்க உணர்றாங்க. ஸோ என்னதான் இவ்வளோ ஃபெயிலியர் ஆனாலும் உக்ரைன் வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா இல்லை இல்லை நாங்கள் சின்ன சின்ன முன்னேற்றங்களை அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம் இந்த போரில், பார்த்தீங்களா நேற்று கூட டோனட்ஸ்க்கு பகுதியில் சில கிராமங்களை நாங்கள் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீரியஸ்லி ஒரு கிராமத்தை பிடிக்கிறதெல்லாம் வந்து ஒரு முன்னேற்றம் வெற்றி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சத்தியமாக ஏற்றுக்கவே முடியாதுங்க. காரணம் ஈவன் ரஷ்யா வந்து போரில் அஃபென்சிவாக இருந்தப்போ கூட பாக்மூத் அப்படிங்கிற பெரிய பெரிய நகரத்தை நம்ம கேப்சர் பண்ணுறது தான் முக்கியமாக சொன்னோம். ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்டை கேப்சர் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அது ஒரு பெரிய விஷயமா சொல்லலாம். ஒரு சின்ன சின்ன கிராமத்தை நீங்கள் வந்து கேப்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பெரிய விஷயமா ஒரு கவுண்டர் அஃபென்சிவில் சொல்லவே கூடாது. ஏன்னா இந்த கிராமத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க லிட்டரலாக. ஈவன் ரஷ்யன் ஆர்மி கூட சில பேர் தான் இருப்பாங்க. நீங்கள் அந்த உக்ரைன் நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி அங்கே ஃப்ளாக் நட்டப்போ கூட பார்த்துருக்கலாம், அவங்கள்ட்டையும் ஒன்றும் பெருசாக வெப்பன்ஸ் இருந்திருக்காது, சுற்றியும் எந்த ஒரு போரும் நடந்த மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது, ஆல்ரெடி போர் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஏரியா ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இடத்துல சும்மா போயிட்டு ஃப்ளாகை நட்டுட்டு இந்த அவத்தியில நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது அவங்களுக்கு ரொம்ப நாள் கை கொடுக்க போகிறது கிடையாது. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை டெக்னிக்கல் அனலைசிஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட்லாம் ரொம்பவே முக்கியமான விஷயம். இது தெரியாததுனால தான் பல பேரும் இதில் பணத்தை இழக்கிறாங்க. இதை பற்றி தமிழில் இலவசமாக சொல்லித்தரக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் தான் ட்ரேடிங் மைண்ட் செட். அவங்களோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க செக் பண்ணி பாருங்க. என்னதான் இந்த கவுண்டர் அஃபென்சிவ்ல உக்ரைன் ஜெயிக்கலாம் தோக்கலாம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கவுண்டர் அஃபென்சிவ்ல பார்த்தீங்கன்னா மேற்குலக நாடுகளோட வெப்பன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய டேமேஜ் எடுத்து வாங்கியிருக்குங்க. லியோபார்டு டேங்க்ஸ் அப்படின்னு ரொம்ப அப்படியே கெத்தாக உள்ள அனுப்புறாங்க, அது இல்லாமல் ரொம்ப சர்வ சாதாரணமாக வீழ்த்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது மேற்குலக நாடுகளுக்கு ஒரு கன்சர்னை கொடுக்கும். இவனுக்கு என்னடா நம்ம இவ்வளோ வெப்பன்ஸ் வந்து வாரி வாரி வழங்கினா அதை வந்து இப்படி ரொம்ப ஒரு ஃபைட்டு கூட எடுக்கல ஆக்சுவலாக. ஸோ ரஷ்யன் ஆர்மி கூட அப்படியே ரொம்ப டஃப்பான ஒரு ஃபைட்டு கொடுத்து அந்த வெப்பன்ஸையை லூஸ் பண்ணியிருந்தா கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம், எதுவுமே பண்ணாமல் சும்மா ஜர்வ சாதாரணமாக வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த வெப்பன்ஸோட மதிப்பு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகும் இல்லையா. ஸோ அந்த ஒரு பிரச்சனையும் இவங்களுக்கு வந்து எழுந்துடும். கன்ஃபார்மாக உக்ரைன் இந்த கவுண்டர் அஃபென்சிவ்ல தோற்று போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த தடவை வெப்பன்ஸுக்கு போகும்போது லியோபார்டு டேங்க்ஸ் கொடுக்கறத குறைச்சிக்க பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கு கொடுக்குற வெப்பன்ஸோட அளவு அப்படிங்கிறது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பழைய இத்துப்போன வெப்பன்ஸ்லாம் கூட எடுத்து கொடுக்கலாம். ஸோ அப்படி கொடுக்கும்போது உக்ரைனோட தோல்வி அப்படிங்கிறது இன்னும் சீக்கிரமாக கூட வரலாம் அப்படிங்கிறது உண்மை. ஸோ இதெல்லாம் உக்ரைனுக்கும் தெரியும். ஸோ இந்த கவுண்டர் அஃபென்சிவை எப்படியாச்சும் ஒரு சக்ஸஸை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முழு நோக்கமாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோலேயே சொல்லியிருந்தோம் இந்த கவுண்டர் அஃபென்சிவில் உக்ரைன் பண்ணின தப்பு என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அதில் சொல்லியிருப்போம் அந்த சர்ப்ரைஸ் அட்டாக் அப்படிங்கிறத உக்ரைன் வந்து இந்த கவுண்டர் அஃபென்சிவில் பண்ணலை, ரஷ்யாவுக்கு தெளிவாக உக்ரைன் எங்கே அட்டாக் பண்ண போகிறாங்கன்றது தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ இதை உக்ரைனும் வந்து இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. காரணம் இந்த லியோபார்டு டேங்காக இருக்கட்டும், அமெரிக்காவோட பிராட்லி வெஹிக்கல்ஸாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாத்தையும் ஈவன் நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் பிராட்லி வெஹிக்கல்ஸை ரஷ்யா வந்து அழிச்சிட்டாங்க. அப்படிங்கும் போது இது சாதாரண விஷயம் கிடையாது, ரஷ்யாவுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு இந்த வழியாக தான் இந்த வெப்பன்ஸ் எல்லாம் கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறது. அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை ரஷ்யாவுக்கு லீக் பண்ணது யாரு அப்படிங்கிற விசாரணையில் இப்போ உக்ரைன் வந்து இறங்கியிருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இதை அவங்க கண்டுபிடிச்சே ஆகணும், இல்லை இன்னும் கண்டுபிடிக்கல, இன்னொரு ஒரு வாரம் விட்டாங்க அப்படின்னா விட்டால் மொத்த லியோபார்டு டேங்கையும் ரஷ்யா காலி பண்ணிடும் போல. அந்த அளவுக்கு
அதோட பாத்தி எல்லாம் தெல்ல தெளிவா தெரிஞ்சு வச்ச மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா. சோ இது வேளை உக்ரைன் யாரு எப்படி அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்குது ரஷ்யாவுக்கும் கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒரு திருப்பத்தை இந்த போர்ல ஏற்படுத்தலாம் ஏற்படுத்தாமலும் போகலாம், அதை நம்ம பொறுத்திருந்து பார்த்தாதான் தெரியும். ஆனாலும் உக்ரைன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கவுண்டர் அஃபென்சிவ் பண்ணுறதுக்கு புது பிளான் ஒன்று வச்சுருக்கோம், எல்லாம் வந்து நாங்கள் சஃபோர்ஜியா ரீஜியனை குறி வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் சஃபோர்ஜியா ரீஜியனில் நாங்கள் பண்ணுறதுங்கிறது மெயின் அட்டாக்கு கிடையாது, மெயின் அட்டாக் அப்படிங்கிறத நாங்கள் ரொம்ப சீக்கிரட்டாக வச்சுருக்கோம், சைலண்ட்டாக அந்த அட்டாக்கை வந்து நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவோம், அப்போ அந்த போரில் நிலைமை வந்து தலைகளாக மாறும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி உக்ரைன் ஒரு வீடியோவும் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவில் என்ன பண்ணுறாங்கன்னா, சோல்ஜர்ஸ்லாம் உஸ் அப்படின்னு சொல்லி அந்த சைலண்ட்டாக வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சிம்பிள் வந்து காட்டுறாங்க. ஸோ எதுக்காகனா நாங்கள் அதை சைலண்ட்டாக வச்சுருக்கோம், திருதுப்புன்னு தாக்கோம்லே அப்படிங்கிற மாதிரி வந்து ரஷ்யாவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. உண்மையிலையுமே உக்ரைன்ட்ட இந்த மாதிரி சைலண்டா தாக்குறதுக்கு ஒரு சீக்ரெட்டான பிளான் ஒன்றும் இருக்கா, சஃபோர்ஜியாவை விட்டுட்டு வேற எங்கேயாச்சும் தாக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ நமக்கெல்லாம் எழும் இல்லையா. காரணம், சஃபோர்ஜியாவில் நம்ம போன வீடியோலேயே பார்த்த மாதிரி ரஷ்யா பயங்கரமாக ஃபோர்டிஃபை பண்ணிட்டாங்க அவங்களோட சோல்ஜர்ஸ் எல்லாம் வச்சு. இப்போ திடீர்னு வேற இடத்துல அட்டாக் ஆரம்பிச்சாங்கன்னா ரஷ்யானால அதை தாக்கு பிடிக்க முடியுமா அப்படிங்கிறத கேள்வி. இந்த சீக்ரெட் பிளான் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியும் பிரிட்டனோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உக்ரைன் சொல்லக்கூடிய அந்த சீக்ரெட் பிளான் அப்படிங்கிறது மேபி டொனட்ஸ்க்கு அட்டாக் பண்ணுறதா இருக்கலாம். காரணம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சஃபோர்ஜியால தான் ரஷ்யா வந்து ஃபோர்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே திடீர்னு ஒரு மெயின் அட்டாக் அப்படிங்கிறத நடத்துனா ரஷ்யானால அதை தாக்கு பிடிக்க முடியாமல் போகலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மையிலையுமே உக்ரைன் எப்படி ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பெருசாக அதில் நம்பிக்கை இல்லை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு சைக்கலாஜிக்கல் வார்ஃபேருக்காக சொல்கிறதா தான் இருக்கும். அதாவது இதை சொன்னால் வந்து ரஷ்யா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவாங்க இல்லையா, அதுக்காக பண்ணுறதா வேணா இருக்கலாமே தவிர உண்மையிலுமே அதை அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கம்மி. காரணம், நான் வந்து ஒரு கவுண்டர் அஃபென்சிவ்ல சர்ப்ரைஸ் அட்டாக் அப்படிங்கிறது எதுக்காக சொன்னேன், இனிஷியல் கெயின்ஸ் அப்படிங்கிறதுக்காக தான் சர்ப்ரைஸ் அட்டாக் அப்படிங்கிறத பண்ணுவாங்கன்னு சொன்னேன். அந்த சின்ன இனிஷியல் கெயின்ஸை அட்டைன் பண்ணுறதுக்காக மேற்குலக நாடுகளோட வெப்பன்ஸை கொண்டு போய் பலி கொடுக்கறத உக்ரைன் பண்ண மாட்டாங்க. இப்போ எவ்வளோ வெப்பன்ஸை பலி கொடுத்துட்டாங்க இல்லையா சஃபோர்ஜியா பகுதிகளில். அது மட்டும் இல்லைங்க, வெப்பன்ஸ் அங்கே மூவ் பண்ணிட்டாங்க, அவ்வளோ வெப்பன்ஸ் அங்கே மூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது, நீங்கள் வந்து நான் டொனட்ஸ்க்கு எப்படி ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ண போகிறேன் அப்படின்னா அதெல்லாம் யார் நம்புவாங்க. ஸோ இது சும்மா ஒரு கன்ஃபியூஷன் பண்ணி விடுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மக்கள்கிட்டையும் ஐயோ நம்ம தோத்துக்கிட்டு இருக்கிறமே அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. அதுக்கு பதிலாக, இல்லை நாங்கள் வேறு பிளான் வச்சுருக்கோம், நாங்கள் சோக்கவெல்லாம் இல்லை, அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நீங்கள் பார்ப்பீங்க நாங்கள் யார் அப்படிங்கிறத அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்டிக்ஸாக தான் இதை நம்ம பார்க்கணும். ஸோ அதை தவிர இதில் பார்க்குறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் இது ரிலேட்டடாக பார்க்க வேண்டிய மற்ற வீடியோஸோட லிங்க்கையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதையும் போய் பாருங்கள். இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா இந்த விஷயத்தை பற்றினா அண்டர்ஸ்டாண்டிங் வரும். எங்களோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அங்கே நாங்கள் வீடியோஸில் போடாத செய்திகள் சிலவற்றையும் அங்கே வந்து நாங்கள் போடுவோம். அது மூலமாக இன்னும் உங்களுக்கு உலக அரசியல் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை தட்டிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஜாயின் பட்டன் இருக்குது, அதை கொடுத்து எங்களோட சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி நாங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்னு எல்லா சோஷியல் மீடியாவிலையும் இருக்கும், அங்கேயும் எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்களோட மெயில் ஐடி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதே மாதிரி அபவுட் பேஜ்லையும் இருக்கும். ஏதாச்சும் குவரிஸ் இருந்துச்சுன்னா எங்கள் மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி.